ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். ஐ எம் சந்தோஷ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே ரைட். ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், டிக்டாக்லாம் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். புது புது முகங்கள் வர வர சோஷியல் மீடியாவில் புது புது முகங்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அவங்க எல்லாத்தையும் வரவேற்போம். எப்படி தமிழ் படத்தில் புது ஹீரோ புது ஹீரோயின்லாம் வராங்களோ அந்த மாதிரி நம்ம மலேசியாவிலையும் சோசியல் மீடியாலாம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்கீங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ சமீப காலமாக வந்து ஒரு கேஸ் ஒன்று ஓடுதுன்னா என்னென்னா, ஜம்ரி வினோட். ஓகே, ஜம்ரி வினோட் இந்த வீடியோ அவனுக்கும் சேர்த்து சொல்லலாம். ஜம்ரி வினோட்டும் ஒரு தமிழன் தான், பிறப்பால் ஒரு தமிழன், வரப்பாலையும் ஒரு தமிழன் தான். இடைக்காலமாக அவன் வந்து மதம் மாறி போயிட்டான். மதம் மாறி போனதுக்கப்புறம் நம்ம மதத்தை பற்றி, நம்ம இனத்தை பற்றி, நம்ம கடவுள் மதத்தை பற்றி, வழிபாடை பற்றி, கோயிலை பற்றி ரொம்ப தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே அவன் மேலே வந்து ரிப்போர்ட் பண்ணி அவனை வந்து என்கொயரி மக்காமலாம் கூப்பிட்டாங்க. ஸோ அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ திருப்பி ரீசன்லி பேசியிருக்கான். தேவையில்லாமல் அவனுக்கு திருப்பி உடம்பு சரியில்லாமல் போச்சா என்னான்னு தெரில. ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் ஆவேசப்பட்டீங்க. மெயினாக வந்து நம்ம மணிமாறன் மாணிக்கம் தேசிய தலைவர்னு பீத்துவாள அந்த கோணவாயன். ஸோ அவனும் பேசுனான், காடிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஆவசமாக, என்னடா பண்ணுறீங்க, என்னடா கிழிக்கிறீங்க, எம்ஐசி என்ன செய்யுது, எது செய்யுது அப்படின்னா அப்படி தான் பேசுகிறானே தவிர, வாங்கினா அவன் வீட்டுக்கு போவோம், நான் அவன் வீட்டுக்கு போகிறேன், மணிமார மாணிக்கினா அடித்து ஓட விட்டு தான் பழக்கம், அடி வாங்கினதா சரித்திரமே இல்லை. என் கூட யார் யார் வரா, என்னோட விரோதியாக இருந்தாலும் என் கூட வாங்க, நண்பனாக இருந்தாலும் என் கூட வாங்க, நம்மளோட பிரச்சனையை பின்னாடி பார்த்துக்கும். மொதல் அவங்ககிட்ட பூர்வோன்ட்டு கூப்பிட்டானா? கூப்பிடலையே. ஆனால் அவன் எப்படியெல்லாம் கூப்பிட்ருக்கான், எப்படியெல்லாம் வந்து பேசியிருக்கான், எப்படியெல்லாம் அம்மாவை பற்றி பேசியிருக்கான், அதாவது தமிழும் இல்லாமல் இங்கிலீஷும் இல்லாமல் மிளேவும் இல்லாமல் நடுவில் ஒரு வார்த்தையில் அவர் சொல்லி அவர் கூப்பிடுவார். கேட்க போகிறீங்களா? கேளுங்களேன், நீங்களே கேளுங்க. சீ பாய், ஆ என்ன பாய், எங்கடா போயிட்டீங்க, தமிழா வேணாங்களா, எங்க போயிட்டீங்க, எங்கடா எம்ஐசி காரணங்க, தமிழீஸ்வரன், நான் உனக்கு செஞ்ச வீடியோ செஞ்ச இவன் மட்டத்தட்டு கோயில் நம்ம இனத்தை நம்ம மதத்தை தான், எங்க உன் வீடியோ காணும், உனக்கு எங்க எம்ஐசி உள்ள வீரவாச, எங்கடா பொம்முட எம்ஐசி காரணங்க, ஏற்கனவே ஜம்ரி வினோட் மேல வந்து கமலேஸ்வரன் ரூபன்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் ஆயிரக்கணக்கான ரிப்போர்ட் அவன் மேல பண்ணி ரிப்போர்ட் பண்ணியாச்சு. பட் நம்ம பிடிஆர்எம் என்ன திண்டாக்கான்னு எடுத்தாங்க. பார்க்க போனா பிடிஆர்எம் தான் கேள்வி கேட்கணும். நம்ம நீங்க என்ன திண்டாக்கான்னு எடுத்தீங்க? இந்த மாதிரி வந்து நம்ம மதத்தை மட்டம் தட்டி பேசுகிறான், ரிப்போர்ட் பண்ணியாச்சு, இத்தனை ரிப்போர்ட் வந்திருக்கு, நீங்கள் என்ன திண்டாக்கான்னு எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிடிஆர் தான் கேள்வி கேட்கணும். இப்போ நம்மளுக்கு நம்மளாவே கேள்வி கேட்டால் அடுத்த திண்டாக்கா நம்ம என்ன நடக்க முடியும்? வீட்டு முன்னுக்கு போய் நிற்க முடியும். சப்போஸ் அவன் வீட்டு முன்னுக்கு போய் நின்றுட்டா அவனை பார்க்க முடியுமா? அவன் நம்மளுக்கு வந்து பதில் சொல்லுவானா? நீங்கள் சொல்லுங்கள். ஏற்கனவே வீட்டு முன்னுக்கு போய் நின்ட்டாங்க. இப்போ பாருங்கள், இந்த பக்கி வாயன், இந்த பன்னி வாயன் வந்து காடிக்குள்ளே உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கு. ஏன் வாயத்தை வந்து சொல்ல வேண்டியதானே, வாங்க போவோம், போய் அவனை எடுத்தோன்னே எம்ஐசி பற்றி பேசுகிறான். ஏன் எம்ஐசி தான் வந்து கேள்வி கேட்கணுமா? எங்கே போனாலும் எம்ஐசி தான் கேள்வி கேட்கணும். சாரி, நான் எம்ஐசி சப்போர்ட் பண்ணி நான் பேசலை, பொதுவாகவே நான் பேசுகிறேன். ஏன், இவன் நாட்டு மக்கள் தானே, கேட்க வேண்டியது தானே, நான் போகிறேன், எம்ஐசி காரங்களை என் கூட வாங்க, போய் கேள்வி கேட்போன்ட்டு ஏன் அந்த வார்த்தையை சொல்ல முடியல அவனால்? சரி, அதுக்கும் நீ கூப்பிட்றதுக்கும் உங்கள் அம்மாலன்னு சொல்கிற வார்த்தைக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது? அப்புறம் இப்போ சைனீஸ் வேர்டில் ஒன்று சொன்னிய, பாய் ஃபுல்லாக சொல்லக்கூடாது, நான் மொட்டையாக தான் சொல்லுவேன். ஸோ அந்த வார்த்தைக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது? சொல்லு, ஏன் இப்படி பேசுகிற ஒரு கொச்சை வார்த்தை? ஒருத்தவங்களை கூப்பிடும்போது நீ அழகாக கூப்பிடணும், நான் இந்த மாதிரி ஜம்ரி வினோட் வீட்டுக்கு போகிறேன், வாங்க போய் கேள்வி கேட்போனா முடிஞ்சு போச்சு. நீ அப்படி கூப்பிடலையே. திரும்பவும் ப்ளே பண்ணுறேன், கேளுங்களேன். எவ்வளோ ஒரு வார்த்தை பேசுறீங்களா? எங்க ரமேஷ் கண்ணு நல்லது கேட்குறேன், உன் தத்துவம் சரி, இப்போ பேச சொல்கிறா, வாட்ஸ்அப்பில் பேச சொல்லு, சிவா ஜம்ரின்னு பேச சொல்கிறா, உண்மையில ஒரு நல்ல தலைவனாக இருந்தா. டேய், நீங்க பதவி பேர் தான்டா முக்கியம், நம்ம ஏனோ நம்ம மதம் மதத்தோட நம்ம ஏனோடா, டேய் தமிழன்டா தமிழன். சரி, இவ்வளவு வாய்க்கிலேயே பேசுறல, நீ ஏன்டா வீட்டுக்கு இறங்கல? ஏன்னா கேப்பார் மேப்பார் இல்லாதவங்க, ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாதவனுங்க, சின்ன பையனுங்க இந்த மாதிரி வீட்டுக்கு இறங்கி தான் நீ போய் அடியை கலப்புவேன், அவங்கள கேள்வி கேட்பேன், அதை எடுத்து வீடியோ எடுத்து போடுவேன். தம்பரி வினோட் வீட்டில் போய் நின்று வீடியோ எடுத்துரு, ஏன் வீட்டு முன்னுக்கு நின்று வீடியோ எடுத்துரு, நான் அங்கே கூப்பிட்டேன், நீ வரல, அங்கே போய் நீ கிழிச்சிருவியா? அது மட்டும் இல்லைடா, உனக்கு ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணியிருக்காரு, சேலஞ்ச், ஓப்பன் சேலஞ்ச், கேட்குறியா? ஓப்பன் சேலஞ்ச் இப்போ பண்ணுறேன், ஓப்பன் சேலஞ்ச், ஓப்பன் சேலஞ்ச். மணிமாறன் விபோங் தபால் பிக் பாஸ் கடைக்கு மோகன் பிக் பாஸை சந்திக்க வருவாரா? வருவாரா? வரமாட்டார் பிரதர், நான் இப்பயே சொல்லிடுறேன். நீங்க என்னதான் தலைக்கெல்லாம் குட்டிக்காரன் அடிச்சாலும் அவர் வரமாட்டாரு. அவர் காடிக்குள்ள உட்காந்து தான் வீரவசனம் பேசுவாரு, அவருக்கு வீரமே கிடையாது. இன்னும் அடுத்தது நான் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். ஓகே, புது கட்சி திறக்க போகிறோன்னு சொன்னேன். நம்ம மோகன் பிக் பாஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து புது கட்சி திறக்கிறது எனக்கு பிடிக்கல மணிமாறன்னு அழகாக அமைதியாக தான் பேசினாங்க. நீ தான் ஃபோன் அடித்து அவகிட்ட பேசியிருக்க. ஸோ அதுக்கடுத்து அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி நீ வந்து எழுதி போஸ்ட் பண்ணிட்ட.
ஆனால் அவர்கிட்ட மேற்கொண்டு என்ன பேசுறன்றத நீ ஃபுல்லாக காட்டலையே, இப்போ நான் காட்டுறேன். ஓகே மக்களே, அந்த மோகன் பிக் பாஸ் பிரதர்கிட்ட இவன் எப்படியெல்லாம் பேசுனான்றத நீங்களே கேளுங்களேன், நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஆமாம் ஓகே, நீங்கள் கட்சி திறக்க போகிறது பிடிக்கலன்றது என் உரிமை. ஓகே அவ்வளோதான், முடிச்சு அவ்வளோதானா? சரி சிம்பிள். அப்புறம் கட்சி தொடர்ந்து தலைவர் ஆக்குறேன்னு கேட்டீங்க, தலைவர் ஆக்குறேன் அப்படின்னா ஆக்குறேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பெரிய கேள்வி கேட்டா எந்த ஒரு ஆன்மகனுக்கு கோபம் வருமா வராதா நீங்க சொல்லுங்க. உன்ன வரைக்கும் பேசுனா என்ன வரைக்கும் பேசு, என்ன வரைக்கும் பேசுனா உன்ன வரைக்கும் பேசு. இதுதான் ஆம்பளையோட அழகு. அது ஒடுத்துப்பட்டு தாயை பத்தி பேசுறது, கட்டின மனைவி பத்தி பேசுறது சொல்லுங்க பாப்போம். கட்சியை பத்தி பேசுன ரைட்டு, பிரச்சனை இல்லை. இதுல எதுக்கு இது அவங்க பொண்டாட்டி வந்தாங்க? அவங்க பொண்டாட்டிக்கு நீ ஏண்டா புருஷனா இருக்கணும், அவங்க பெத்த பள்ளிக்கு நீ ஏண்டா அப்பனா இருக்கணும்? ஏன்னா உனக்கு பொண்டாட்டி இல்லை, உன் பொண்டாட்டி ஓடி போயிட்டு பப்பாட்டி கூட வாழ்ற, பப்பாட்டி கூட வாழ்றதுனால தான் உனக்கு பொண்டாட்டியோட அருமை பற்றி உனக்கு தெரியல. அதனால தான் அடுத்த உன் பொண்டாட்டிங்களாம் வந்து உன்னோட பப்பாட்டி மாதிரியே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு போடுறேன் நாரப்பையில. அப்புறம் பிஹெச்எம் மணிமாறனோட விஸ்வாசிங்க, ஓகே அவனோட வாட்ஸ்அப் குரூப் விஸ்வாசிங்க, ஃபேஸ்புக் விஸ்வாசிங்க, ஃபாலோவர்ஸு. டே உங்களுக்கு நான் சொல்கிறேன்டா, முதல்ல அவன் யார் எவருன்னு காலையில் ரெண்டு பேர் சிக்கினானுங்க, காலையில் ரெண்டு பேர் சிக்கினானுங்க, ஃபோன் அடித்து என்கிட்ட பேசினானுங்க. சும்மா பேய் துப்பு துப்பி விட்டேன், கேட்கக்கூடாத கேள்வி, பதிலே பேச முடியல அவங்களால. ஸோ மிச்சம் இருக்கிற உங்கள் ஃபாலோவர்ஸுக்கும் அவனோட அல்ல கை நொல்ல கை நொந்த கை எல்லாத்துக்கும் பிச்சை எடுக்கிறேன். ஏண்டா டே, ரெண்டாவது உன் கேஸ் மக்காம வருதுன்னு சொல்லிட்டு உன் தம்பி ரூமேஷ் பிச்சை எடுக்கிறான், அதையும் நான் கேட்குறேன், அதையும் நான் கேட்டு போட்டு காட்டுறப்ப பிச்சை எடுக்கிறத பார்க்குறீங்க. மக்கள் உதவி செய்யறதுனால சேரும் செய்யட்டும். என் தம்பி ரமேஷ் இருக்கான், கூட போறா தம்பி, அவன் போய் மக்கள்கிட்ட கேக்குறான், கேட்காதுல கேக்குறேன்னு கேட்டா இப்போ கூட போறவா தம்பி மக்கள்கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி வந்து காசு பற்றாக்குறையா இருக்கு, பேங்கில் காசு போடுங்க, ஏன் இந்த பிச்சை எடுத்த வாழ்க்கை உனக்கு? ஓகே, நீ ஏன் தெரியுமா சும்மா சும்மா வீடியோ செய்யற? அன்னாடிக்கும் வீடியோ யூடியூப்பு ஃபேஸ்புக்கை பார்த்தா சும்மா அன்னாடிக்கும் வீடியோ. அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறவங்க வந்து அவங்களுக்கு என்ன மைண்ட் மென்டாலிட்டி ப்ராப்ளம்னா ஐஸ் அடிப்பாங்க. ஐஸ் அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுன்னு தெரியாம டெய்லி வீடியோ செய்வாங்களாம். அது நான் சொல்லடா, ஒருத்தர் சொன்னது. அவர் யாருன்னு நீயே கேளு, அவர் சொல்லுவார் பாரு. ஆனால் அவர் சொல்கிறத கேட்டுடுறா சரியா? அண்ணே சொல்லுங்கண்ணா, அவர்கிட்ட நீங்களே சொல்லிடுங்கண்ணே. நிமிஷத்தில் உழுந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் இப்படி தான் போகும். நிமிஷ நிமிஷத்துக்கு ஏதாச்சும் ஒரு லைஃப் வீடியோ, தேவையில்லாத விஷயத்த பேசுறது, இங்கே உம்பளுக்குறது அங்கே உம்பளுக்குறது, இப்படி தான் அவனுக்கு மண்டம் ஓடும். ஏன்னா அவனுக்கு என்னென்னா நீங்கள் அவனுக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டீங்கன்னா, அவங்க குற்றத்தை சொல்லிட்டீங்கன்னா அவனால் ஏற்றுக்க முடியாது. அதை இல்லைன்னு காட்டுறதுக்காக பல விதமாக பல பொய் பல விஷயத்தை செய்வானுங்க. ஒரு 17 வயசு பிள்ளைய வந்து ஐஸ் அடிக்க வச்சு அந்த பிள்ளைய ஹோட்டலுக்கு கூட்டி சொல்லிட்டாருல, அவர் சொல்றத கேளு. ஏன் தெரியுமா? தன்வினை தன்னை சுடும். நீ தான் வந்து இப்போ ஐஸ் அடிச்சுக்கிட்டு டெய்லி வீடியோ வீடியோ வீடியோன்றே. தம்பி வினோடுக்கு வீட்டுக்கு போறதா இருந்தா வீட்டுக்கு போ, புரியுதா? யாரும் எதிர்பார்க்காத. உனக்கு தான் 340 பேர் பின்னாடி இருக்காங்களே, அந்த 340 பேர் பின்னாடி இருக்காங்களே, அந்த 340 பேரை கூட்டிக்கிட்டு தம்பி வினோடு வீட்டுக்கு கொண்டு போய் நில்லு. ஒட்டுமொத்த தமிழ் எல்லாத்தையும் முட்டாளாக்கு. என்னுடைய பிஹெச்எம் படை அதிரடி படையை கூட்டிட்டு தமிழ் வினோட் வீட்டுக்கு நிற்கிறேன் பாருங்க, வீடியோ செய்கிறேன், தமிழ் நான் கூப்பிட்றேன் வந்து எனக்கு பதில் பேச போகிறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முட்டாளாக்கு. மாய்க்கா கட்சி சேர்ந்தவங்களும் முட்டாளாக்கு. யார் இல்லைன்னு சொன்னால் செஞ்சு தான் பாரு, நீ தான் தினமலை அழைச்சா செஞ்சு பாரு. சும்மா வீட்டுக்குள்ளேயும் காடிக்குள்ளேயும் உட்காந்து வீடியோ செய்கிறேன் அதேரி நீ பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு ஒன்றமெல்லாம் கெட்ட வார்த்தை பேச தெரியாதுடா, பேசணும்னு நினச்சின்னு வச்சுக்கேன் போட்டு கிளி கிளி கிழிச்சு விட்டுருவேன். எனிவே மக்களே, அவனோட அல்ல கை நொந்த கை நொந்த கை கூட உள்ள அல்ல கை எல்லாத்துக்கும் சொல்கிறேன், தயவுசெய்து வந்து அவனுக்கு யாரும் வந்து காசு போட்டுறாதீங்க. அப்போ பாருங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான், உள்ளுக்கு போகிறது உறுதி, போட்டும் போட்டும். எனிவே நன்றி வணக்கம், தேங்க்யூ ஸோ மச்.